தூத்துக்குடி வேலவன் ஸ்டோர் இப்போ சென்னையில் டி நகர் உஸ்மான் ரோட்ல. வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 4 முதலாவது ப்ரோமோ வெளிவந்திருக்கு. இந்த முதலாவது ப்ரோமோக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான முதலாவது ப்ரோமோல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பிக் பாஸ் அவர்கள் எல்லா கான்டெஸ்டன்ஸுக்குமே ஒரு ஷாக்கான ஒரு விஷயத்த தான் சொல்றாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாட்டி சொல்ல தட்டாத அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அந்த டாஸ்க்கை வந்து யாருமே வந்து சரியா பண்ணல, முறையா முடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு 0 லக்ஷரி பட்ஜெட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. ஸோ 0 லக்ஷரி பட்ஜெட் வழங்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்ன உடனே அங்கே உள்ள கண்டஸ்டன்ஸோட ஃபேஸ்லாம் பார்க்கணுமே பயங்கரமாக இருந்துச்சு. குறிப்பாக அர்ச்சனோட ஃபேஸ் வந்துட்டு வேறு மாதிரி போகுது. ஏன்னா அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி வந்து ஃபுட்டில் வந்து ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொன்னோன்னா அவங்களோட ஃபேஸ் ரொம்பவே டல்லாகிடுது, ரொம்ப அப்செட்டாக இருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, நம்ம பாலாஜி அவர்கள் வந்துட்டு பிக் பாஸ் நான் அதை எடுக்கிற பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எதை சொல்றாங்கன்னா பத்திரத்தை சொல்றாங்க. அண்ட் முக்கியமா வந்து இதை தொடர்ந்து நம்ம பிக் பாஸ் அவர்கள் அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாலாஜி நீங்க வந்துட்டு இந்த பாட்டி சொல்ல தட்டாத டாஸ்க்கை வந்துட்டு முறையா முடிக்கல, முதல்ல டாஸ்க்கை வந்துட்டு முழுமையா புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஒரு கரெக்டான ஒரு பதில் தான் வந்துட்டு பிக் பாஸ் அவர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை பாட்டி யார் அதிகமா சந்தோஷப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாட்டியை யாருமே வந்து சந்தோஷப்படுத்தல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. பாலாஜியும் அதுக்கு வந்துட்டு ஒரு கரெக்டான விஷயமும் பண்ணல அப்படிங்கறது நேத்து எபிசோட் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஸோ இந்த ஒரு விஷயத்தால பாத்தீங்கன்னா, பாலாஜி அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வேற மாதிரி போகுது. அண்ட் இன்னைக்கான எபிசோட்ல தான் நமக்கு தெரிய வரும், பிக் பாஸ் அவர்கள் சொன்ன மாதிரியே பாட்டி சொல்ல தட்டாத டாஸ்க்கை வந்துட்டு யாருமே வந்துட்டு ஒரு முழுமையா புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தான் நேத்து எபிசோட் பார்க்கும்போது நமக்கு தெரிய வந்தது. அண்ட் அதுலயும் குறிப்பா நம்ம பாலாஜி அவங்கள சொல்லி ஆகணும். ஸோ அதை தான் வந்து பிக் பாஸ் அவர்களும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க, நீங்க இந்த டாஸ்க் வந்து முழுமையா புரிஞ்சுக்கோங்க முதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் வந்துட்டு லக்ஷரி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு எந்த பொருளுமே வாங்க முடியாது. ஸோ இருக்கிறத வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணி ஆகணும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க கண்டஸ்டன்ஸ், இதுக்கு இடையில பிரச்சனை வருமா அப்படிங்கிறது வந்துட்டு இன்னைக்கான எபிசோட் பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இது மூலமாக பாலாஜி அண்ட் அர்ச்சனா இவங்களுக்கு இடையில வந்து சண்டை வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரொமோ பார்க்கும்போது நமக்கு தோண வைக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பிக் பாஸ் அவர்கள் சொன்ன மாதிரியே இந்த ஒரு டாஸ்க் பார்த்தீங்கன்னா யாருமே முழுமையாக புரிஞ்சிக்கலையா, இல்லை வந்துட்டு சரியாக முடிக்கலையா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி பிக் பாஸ் ப்ரோமோ பற்றின ரிவ்யூ தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஈஸ்வரத்துடைய சில்ல பார்த்த உடனே எனக்கு அந்த அபார நம்பிக்கை அந்த பையன் மேலே. அவன் பிறவி கலைஞன் சார், மிகப்பெரிய அற்புதமான ஆற்றல் கொண்ட ஒரு நல்ல நடிகன். உண்மையிலே அவன் வந்து திரும்ப ஒரு பெரிய அசுர சக்தியோட இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அடி அடினு அடிக்க போகிறார் சார். டேய், நீங்கள் எவனும் சூப்பர் ஸ்டார் இல்லைடா, நான் தான் சூப்பர் ஸ்டார்னு ஒரு மேலே ஒருத்தர் இருந்து இயக்கிக்கிட்டு இருக்காரு. பட்ஜெட்டில் கண்டிப்பாக அவங்க பெரிய அளவில் சம்பளத்தை குறைக்கணும் சார். இல்லை அவங்களுக்கு மேலே மார்க்கெட்டில் நம்பிக்கை இருந்தனா ஹாலிவுட்டில் இப்போ ஹிந்திலலாம் கூட வந்துடுச்சு சார். ஹோல்டராக சேர்ந்துக்கணும் சார். நான் புரிஞ்சிக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு மார்க்கெட் இருக்கிறனால தானே வராங்க, எனக்கு சம்பளம் எனக்கு என் படம் அவ்வளோ வியாபாரம் ஆகுனால தான் வராங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க சார். இன்றைக்கி இவ்வளோ சூப்பர் ஸ்டாராக எல்லோரும் இருக்காங்கன்னா அது தயாரிப்பாளர்கள் தான். அவங்கள போய் குறை சொல்லிட்டு அவங்க வாட்ஸ்அப்பில் ஒன்று போட்டு யாருமே மட்டம் தட்டிட வேண்டாங்க. இப்போ இன்றைக்கி நம்மளை மட்டும் கட்ட சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாரதிராஜா சார் அதுக்கு இப்போ கிளியராக அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாரு.